இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருமண தடை. விரைவில் திருமணம் அமையணும்னா நான் சொல்கிறத மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை காலையில் 6-7 மணி, மதியம் 1-2 அல்லது இரவு 8-9. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அந்த நாட்டு சக்கரையில் கொண்டல் கடலையை ஊற வைக்கணும். நாட்டு சக்கரையில் நீர் ஊற்றி கொண்டல் கடலையை ஊற வச்சு இந்த 6-7 அல்லது 1-2 அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 8-9 இந்த 3 சுக்கரகோரையில் ஏதாவது ஒரு நேரத்தில் கோவிற்கு நீங்கள் அந்த கொண்டல் கடலையை கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அருகம்புல் கொடுத்துட்டு பின்பக்கம் தொட்டு வணங்கிவாங்க. ஒரு 7 வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு குளியல் முறை. படிகாரக்கல் கடைகளில் கிடைக்கும், இந்த படிகாரக்கல்லை வாங்கி உங்களுடைய உடல் முழுவதும் என்ன பண்ணணும்னா தேய்த்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஜா இதழ்கள், அதை வந்து குளிக்கிற நீரில் போட்டு குளித்ததுக்கு பிறகு உங்களிடத்துல சுக்கரன் நிறைய வசியமாகிறதையும் உங்களுடைய நேர்மறையான ஆற்றல் அதிகமாகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆஃப்டர் இந்த 3 சுக்கரகோரையில் ஏதாவது ஒன்றில் அந்த நாட்டு சக்கர தண்ணியில் ஊற வச்ச கொண்டல் கடலையை கோக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 7 வெள்ளிக்குள்ளே நல்ல திருமணம் நடக்கிறத அனுபவபூர்வமான உண்மையாக பார்ப்பீங்க. எப்பேற்பட்ட திருமண தடையையும் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம், மனக்காமல் செஞ்சு நிச்சயமான நல்ல வாழ்க்கையை பெறுங்க. வாழ்த்துக்கள்.